ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஃபார்மிங் பண்ணுவேன். இப்போ நம்ம வாழ்கிற உலகம் வந்து ஐம்பூதங்களால் ஆனது. ஐம்பூதங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம். இந்த ஐம்பூதங்களும் பூமியில் எல்லா உயிர் வாழ்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன செடி வாழ்கிறதுக்கு கூட இந்த ஐம்பூதங்கள் ரொம்ப அவசியமானதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பூதங்கள் ஒன்றால் நிலம் மண் இல்லாமல் எப்படி விவசாயம் பண்ண முடியுங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மண்ணை உறிஞ்செடுத்து வளர்றதில்லை, அந்த மண்ணில் இருக்க உர சத்தை தான் எடுத்து வளரும். இப்போ மண் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாவரத்தை நிலையாக பிடிச்சிக்கிறதுக்கும் நம்ம போடுற உரத்தை தாவரம் உறிஞ்சிடுறதுக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த மண்ணில்லா விவசாயத்தில் மண்ணுக்கு பதிலாக என்னத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஹைட்ரோபோனிக் விவசாயம்னு சொல்லப்படுது. இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயத்தில் பயிர் வந்து நேரடியாக அதுக்கு தேவையான உரத்தையும் சத்தையும் தண்ணி மூலமாக உறிஞ்செடுக்கிறதுனால மண் வந்து இங்கே தேவைப்படாததாக தான் இருக்குது. முதல்ல விதைகள் வந்து வளர்க்கப்படுது, அது வந்து செடியாக மாறினதும் எடுத்து ஓட்ட போட்ட தண்ணி நிறைஞ்ச ஒரு நீளமான பைப்பில் வச்சு வளர்க்கப்படுது. இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயத்தில் பயிரை வந்து நிலையாக பிடிச்சிக்கிறதுக்கு வந்து பெரலைட், அதாவது பளிங்கு கற்கள் இல்லாட்டி கூழாங்கற்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த பயிற்சிக்கு ஊட்டச்சத்தை மீன் கழிவு, வாத்து கழிவு, நம்ம பயன்படுத்துகிற சாதாரண உரம் பயன்படுத்தப்படுது. இந்த மண் இல்லாத விவசாயத்தில் என்னென்ன நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, நாம் பயிரிடுற பயிரை தவிர புல்பூண்டுகள் வளரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, டெய்லி தண்ணி போடணுங்கிற அவசியமும் இல்லை. மண்ணில் பயிரிடுற பயிரை விட இதில் பயிர் வந்து மிக வேகமாக வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். எந்த விதமான பூச்சி தாக்குதலும் ஏற்படாது. மண் சார்ந்து ஏற்படக்கூடிய நோய்களும் இந்த விவசாயத்தின் மூலம் ஏற்படாது. இந்த மாதிரி மண்ணை விட அதிக நன்மைகளை கொண்டது தான் இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயம். இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயத்தில் என்னென்ன பயிர்களை பயிரிடலாம் பார்த்தீங்கன்னா, சலாது போன்ற கீரை வகைகளையும், ஸ்ட்ராபெரி போன்ற பல வகைகளையும், மூலிகை செடிகளையும் இந்த ஹைட்ரோபோனிக் விவசாயத்தின் மூலம் செய்ய முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.